ரொம்ப சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் காத்து வச்சதுக்கு ரொம்ப சாரி, நன்றி நீங்க வந்ததுக்கு. இந்த திரைப்படத்தை பத்தி எல்லாத்தையும் இந்த ட்ரெய்லர் மூலமா, இதுதான் கடைசி ஆரோ ஆடியன்ஸ் வந்து செப்டம்பர் 15 நாலு மொழிகளும் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 22 ஹிந்தி மொழியிலும் த்ரூ ரிலையன்ஸ் என்டர்டைன்மெண்ட் மிஸ்டர் கௌதம் அவர்களும் தன்னம்பிக்கை, வினோதோட ஒரு கணிப்புனாலதான்
நாங்கள்லாம் வந்து பெருமையா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மார்க் ஆண்டனின்ற ஒரு அமைப்பு வந்து இப்ப பெரிய கோலாகலமான ஒரு ரிலீஸ் நோக்கி போயிட்டு இருக்குன்னா அது வினோத் தான் காரணம். லவ்லி ப்ரொடியூசர், எனக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு ஐ ஃபீல் பிளஸ் பிகாஸ் மை நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் கார்த்திக்கோட வேவ்லென்த்தும் என்னோட வேவ்லென்த்தும் செட் ஆகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் கட்ட படத்திற்கு அருண் சாரோட முடிக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி பிகாஸ் மனசுல எதுவுமே இல்லை. சின்சியாரிட்டி டு த கோர் ஃபார் த ப்ரொஃபஷன் அண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரி தயாரிப்பாளர் அமையும் போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நிம்மதியா நடிச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில. பட் இந்த வினோது இருக்கிறதுனாலதான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அண்ட் முக்கியமா வந்து ஐ ஷுட் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா அதை பீரியட் ஃபிலிம் என்றதுனால 75-90 எல்லாமே செட்டு எல்லாமே ஆர்என்டி பண்ணி சத்தியமாகவும் சொல்றேன். என்னோட ட்ரெஸ் வந்து ஆண்டனி ட்ரெஸ் வந்து எல்லாமே சல்வார் கமிஷ் மெட்டீரியல். ஏன்டா சல்வார் கமிஷ் மெட்டீரியல் போடுறேன்னா என்ன சார் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சத்யாவோட நம்பிக்கை தான் நான் அந்த தோற்றம் வந்தது. விஜய் முருகன் சார் வாழ்த்துக்கள். நன்றி அபிநந்தன் பிரதருக்கு வந்து நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்துக்கு அமைஞ்சது. கிங்ஸ்லி டயலாகோட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் இட் வாஸ் நைஸ் டு பி வொர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அபோவ் ஆல் பீயிங் அன் ஆக்ஷன் ஹீரோ நான் ரொம்ப ரசிச்சு பண்றது. ஐ லவ் மை ஸ்டன்ட் கோரியோகிராஃபர்ஸ். இந்த படத்துக்கு வந்து 5 ஜாம்பவங்கள் வந்து சண்டை காட்சிகள், 9 சண்டை காட்சிகள் இருக்கு இந்த படத்துல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்ன வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன், அது காரணம் கனல் கண்ணன். அவர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து சண்டை கோழியை வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சண்டை காட்சிகள் மூலியமா தான் நான் உங்களுக்கு அறிமுகமான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பயணம் போயிட்டு இருக்கும்போது நான் சூப்பர் சூப்பரன் மாஸ்டர் நடிச்சிருக்கேன். அவரோட பையன் திலீப் பேலிங்குள்ள அவரும் ஒரு இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. அவரோட தம்பி தினேஷும் வேலை செஞ்சிருக்காரு. One more darling of mine, my favorite darling, Peter and Master is here. I am a fan of his work and fan of his dressing also. Rendume, innikku vandu romba innikku vandu normal ah irukkaru, but padathukku vandu suit potrittu lakshila vela senjom, inda padathukku vela senjom. Oru kudippa sandai kaatchi appadina oru visual effects oda ஒரு 2D அனிமேஷனோட இதுதான் அப்படின்றது ஒரு ஒரு ரிஹர்சல் பண்ண ரிஹர்சல் டான்சிங் பண்ணுவோம். அந்த ஃபைட்டுக்கு நான் பண்ணது வந்து ரொம்ப குறைவு. அந்த வகையில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து பீட்டர் அண்ட் மாஸ்டர் கொடுத்தது வந்து லைக் இட் இஸ் ஃபேபுலஸ் ஃபேபுலஸ் டைம் வொர்க்கிங் வித் ஹிம். ஐ லவ் டு வொர்க் வித் ஹிம். ஐ லவ் டு சீ எவ்ரி டே என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாருன்னு. இது வந்து லைக் இஸ் அ ஃபேஷன் ஐகான் as well as iconic stunt choreographer and the legendary Mafia Sassi Master in the Vatapala Panirkanga and a pretty cool Vinesh Master choreography Azhar Thambiyoda on the first time in the Pantra and our darling Baba Bhaskar on the I Love You song correct our Vidam Pai Sera on the meter இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துல வந்து என்னடா வீட்டுக்கு கொண்டு போற அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா அம்மாக்கு நான் அறிமுகப்படுத்துற என் அண்ணன் சூர் வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அதுக்கு நான் வினோதுக்கும் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சூரிய சார் 25 வருஷம் முன்னாடி வேலை காலேஜ்ல பார்த்த விஜய் சூர்யா அவருக்கு தெரியாது, எனக்கும் உருவாக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 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 ஒருத்தர் ஒரு டிக்கெட் மட்டும் அப்படியே நடந்துட்டே இருக்கும், பரபரப்பா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அப்ப எலெக்ஷன்ல 2500 ஸ்டூடெண்ட்ல 2500 ஸ்டூடெண்ட்டுக்கு ஓட்டு கேட்கிற எல்லாரும் மகங்களை தெரியும். இவர் யார் இவர் வந்து நம்ம ஓட்டும் கேட்டது இல்ல, ஆனா நம்ம ஆசை பக்கமே சுத்திட்டு இருக்காருன்னா இந்த ஒரு பேர் விஜய் சூர்ய ஒரு சினிமால இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் பழக்கம் வந்து ஹாய் ஹலோ சார் அவ்வளவுதான். ஆனா அந்த படத்துல நடிக்கும் போது ஒரு காட்சியில வந்து இவர் பார்க்கும்போது அதே தட்ஸ் டு மை கோல் இஸ் தேர் அதே பார்வையில அதே கூர்மையான அந்த வெறி வந்து நான் பார்த்தது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்த விஜயசூரிய வந்து நாட் அ ஜோக். ஒரு வில்லனா நடிக்கிறது சாதாரண விஷயம், ஆனா
ஒரு ஆண்டாகனிஸ்ட் வந்து வில்ல அந்த வில்லன் படத்துல காமெடி பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து கைவந்த கலையா வந்து ஒரு நடிச்சு எனக்கு அவர் முன்னாடி நடிக்கும் போது வந்து நான் ஓப்பனா சொன்னேன் சார், இதுவே நான் சைட் அடிச்சிருக்கேன், உங்களை தான் நான் அதிகமா சைட் அடிச்சிருக்கேன் அந்த படத்துல. ரொம்ப நன்றி சார், ஒரு லெசன்ஸா வந்து கிடைச்சது எனக்கு. ஒரு அண்ணனா வந்து எனக்கு வாழ்நாள் கூட வந்து எப்ப வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அவர் வீட்டு சாவி கூட ஆதிக்கு வந்து வாங்கியிருக்காப்ல, அவர் இல்லாட்டி கூட வந்து அவர் வீட்டுல தங்குறது. அண்ட் மலேசியில அந்த கோல்டு பிரதர் நடிச்சிருக்காரு, விஷ்ணு பிரியா சில்கா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐ தேங்க் ஆல் தி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், மேனேஜர்ஸ் கணேஷும் சொக்கலிங்க மன்னனுக்கு. எங்களுக்கு பரிச்சயம் வந்து போன படத்துல இருந்து இருக்கு. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் டெஃபினட்டா இது இந்த பரதேசி ஒருத்தருதான் ஹரிஷ், கடைசி நேரத்துல போலீஸ் வர மாதிரி கடைசி நேரத்துல வேலை செய்யறோம் அந்த மாதிரி எவ்ரி ஒன். அண்ட் ஹரிக்கு நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, குடும்பத்துல இருக்கேன். ஸோ நான் அவனுக்கு அந்த ஹரி வந்து இந்த விஷயங்கள் நான் என்னக்கு எனக்கு பெருமையா சொல்றாங்க விஷயம் இப்படி பண்றாங்க அது ஏங்கிறது வந்து இந்த இந்த ஹரியும் வாலண்டியர்ஸ் கோபி அரகத்துல சார்ந்த வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னை நம்பி வந்து அந்தந்த மாவட்டத்துல எனக்கு சாயங்காலம் பிறந்த நாள் இப்போ ரீசெண்டா நடக்கும்போது பிறந்த நாளுக்கு எனக்கு கிஃப்டா கொடுக்காம எனக்கு வந்து சோறு போடுங்கடான்னு சொன்னேன். அதை நம்பி நண்பர்கள் ரசிகர்கள் வந்து அந்தந்த மாவட்டத்துல பாம்பே டெல்லி பீகாரு ஒரு பக்கம் மைசூர் பெங்களூரு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் வந்து சோறு போட்டது வந்து உண்மையிலேயே வந்து நான் ஒரு வேளை தான் சோறு போட்டேன். ஆனா ஏன்னா நீங்க எனக்கு மூணு வேளை சோறு போட்டிருக்கீங்க, என்னால எங்க அம்மா அப்பாவுக்கு நான் சோறு போட முடியாத அளவுக்கு எனக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்க நடிகரை. ஸோ அந்த நீங்க கொடுத்த காசு அந்த டிக்கெட்டையும் ஒரு ஒரு வகையை நான் வந்து சமுதாயத்துக்கு பண்ணணும்னு நான் வேற எந்த நோக்கமும் கிடையாது. கண்டிப்பா இது அரசியல் வரணுன்றதுக்காக நான் பண்ணல, இது வந்துட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிம்மதியாக நாலு மணி நேரம் தான் நானும் எழுதி ஒரு சார் தூங்குவோம், அந்த நாலு மணி நேரம் நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக தான் பண்றது. அண்ட் ரியாஸ் பாய்க்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தடுப்பு வேற ஜான்சன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சப்னா, ஆல் தி வே ஃப்ரம் மெல்பர்ன். அந்த இஸ் கம் ஃப்ரம் மெல்பர்ன் டு ஆங்கர் தி ஷோ. தேங்க்யூ சப்னா. அண்ட் செந்தில் எங்களோட கட்சி நேற்று எங்கிட்டு போனாலும் வந்து அவர் பார்வையை வந்து இப்ப பொண்ணுங்களை பார்க்க மாட்டாரு, ரெண்டதும் பார்ப்பாரு. ஏன்னா அந்த கியூ வந்து நல்லா செய்யும், அது கரெக்டா வந்து சிங்க் எனக்கும் செந்திலுக்கு இருக்கு. அதே சமயத்துல இந்த கட்சி இது இந்த அமைச்சு கொடுத்த அத்தனை பேரும் கிரீன் பார்க் நிறுவனத்துக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அதுக்கு பையத்தி இட் இஸ் கிரியேட்டட் ரியலி a very positive on a positive note that even in the past it is we are very open thanks to Vinod that adu vandu ஒத்துக்கிறது. ஏன்னா விஎஃப்எக்ஸ்ல வந்து நீ டூ டெஸ்ட் ரிவியூஸ், ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு நேரத்தையும் அவன் சம்பந்தமே இல்லாத மக்கள் வந்து படம் பார்த்துட்டு அந்த கரெக்ஷன் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அது பார்க்கும் போது வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். And thank you all my friends who have come to see us, sir. Romba nandri. This last night tha na sonna ungalku enoda adutha thayarippaalar Kairosan sir Karthik na nandri therivichukuren. We go along with that nano Kairosan sir pala varshama vandu naanga vandu yenu payanichirukom nariya producer concert panninichirukom. Thank you Dhanan Suresh, neenga vandhadhukku romba nandri. அண்ட் எங்க அம்மா ஆம் பார்த்து நான் நன்றி சொல்லணும்னு அவர் சொன்னே தெரியாது. உங்க காலில் விழுறேன், ரொம்ப நன்றி. எல்லாமே இப்போ பொறுமையா தாங்கி ஓஞ்சி போயிட்டாங்க. கல்யாணம் ஆகுமா ஆவாதான்னு கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டாங்க. கேட்டு போடா போன படத்தோட ரிலீஸ் ஏற்கனவே சொல்ற தவிர உன் கல்யாண தேதியே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. அண்ட் மை பொறுமை கிளாசிக்கு நன்றி. Thank you very much everyone. Thank you Lucky. Thank you everyone. நீங்க வந்ததுக்கு எல்லோருக்கும், தம்பி சவுந்தரராஜனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ சோ மச். கீதா தேங்க் யூ, சோஷியல் ஆர்கிடெக்ட் டீம். அண்ட் முக்கியமா எனக்கு சுனில் சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சுனில் சார் வந்து இருக்குமே ரசிச்சாரு ஒரு
ஆனா கிட்ட நெருங்கி அவரோட நடிக்க ஒரு வாய்ப்பு இந்த படத்தை கிடைச்சு. செல்வராகவன் சார் இப்ப வந்து இயக்குநர்களும் இல்ல, எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் இருக்காங்க. இப்ப நாங்க நடிகர் இயக்குநரா அவருடைய சூழ்நிலை வந்துருச்சு. அதெல்லாம் விஜய் சூரிய சார் சொன்னேன். I am so grateful to my darling Jeevi Prakash for taking me in the village. சிட்டிக்கு மட்டும் இல்ல, கிராமத்துக்கு வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு இந்த படத்துல பாடல் அமைச்சிருக்கு டார்லிங் ஜி. ஐ கால் இம் டார்லிங் ஒன்லி. நான் ஜிவின்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் வந்து நான் ஒன்னும் இதுலதான் ஸ்கிரீன்ல பாப்பேன் தவிர இவரை பார்க்கும்போது டார்லிங் தான் சொல்லுவேன். தேங்க்யூ டார்லிங் ஃபார் யுவர் லவ்லி வர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் எவ்ரிஒன் இந்த படத்துல. இன்ஃபேக்ட் மீடியா பார்த்துட்டு இருக்கிற மக்களும் சரி, எலக்ட்ரானிக் சோசியல் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா, எல்லா சார்ந்த மீடியாவுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பசிக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்க லேட் ஆனதுனால. ரொம்ப ஐ ஹோப் யூ என்ஜாய் த கண்டென்ட் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் ஷோ. டெஃபினட்டா இந்த படம் வந்து நீங்க படம் பார்க்கும்போது நாங்க மறுபடியும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மேடையில மீட் பண்ணுவோம். சோ இவங்க பொருள் சொல்லல கண்டிப்பா வந்து இதை சொன்னது இந்த ஸ்கிரீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். தேங்க்யூ கேராஜன் சார், கேராஜன் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேடையில வந்து எல்லாரும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பட் டைம் இல்லை. அண்ட் கடைசியா கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜானு சொன்ன மாதிரி எனக்கு அந்த தைரியம் கொடுத்தது வந்து எங்கும் தெரிஞ்சு வருதுன்னு தெரியல, பட் ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் பின்னாடி பார்த்து வைக்கிறது முன்னாடி போறதுதான் எனக்கு தெரியும். முக்கியமா எனக்கு பிடிச்ச நடிகர் ஒரு தீவிர ரசிகனா நடிகர் விஜய்க்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த டீசரை வெளியிட்டதுக்காக அது வந்து தொடக்கத்த ஒரு பாசிட்டிவ் தொடக்கத்தோட காட்டி ராணா அந்த ஜானு ஆர்யாவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். முடிஞ்ச அளவுக்கு அதான் நான் சொன்ன இன்னைக்கு வந்து நீங்க வந்ததுனால ஒரு மூணு குழந்தைங்களுக்கு படிப்பு கிடைச்சது. அதை நான் ஒண்ணுமே பண்ணல, உங்களுக்கு நான் வந்து பண்ண வேண்டியது உங்க சார்பா வந்து இவங்களுக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட் வித் மீ ஃபார் திஸ் லவ்லி எண்டவர். அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா அது நிறைய பிள்ளைகளை படிச்சு வைக்கிறாங்க அந்த வகையில. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரி ஒன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் நல்லது பண்ணுங்க நான் நம்புறேன் சமுதாயத்துக்கு. அண்ட் லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் செப்டம்பர் 15th அண்ட் 22nd, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் ஃபார் மார் கம்பெனி இன் ஆல் லாங்குவேஜஸ். புரட்சி தளபதி விஷால் சார் அவர்கள் பொலிட்டிக்ஸுக்கு வருவாரா வரமாட்டாரா, பிளீஸ் ஆன்சர் பண்ணிருங்க. விஜய் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா ஒன்றும் அறிவிக்கல, மற்றவங்க வந்துதான் சொல்லிருக்காங்க. அவர் அறிவிச்சு அவர் வந்தாருன்னா உண்மையிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த இந்த சினிமா துறை எப்படியோ அரசியல் வந்து துறை கிடையாது, பிசினஸ் கிடையாது, சமூக சேவை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய எல்லா மனசும் இருக்கிறவங்க அரசியல்வாதி தான். நீங்களும் அரசியல்வாதி தான், நானும் அரசியல்வாதி தான். 50 ரூபா கொடுத்து ஒருத்தரோட வயிறு நேரத்துல நீங்களும் அரசியல்வாதி தான். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன குழந்தைய படிக்க வைக்கிற நானும் அரசியல்வாதி தான். அதுதான் வந்து இப்போ நான் அரசியல் ஆல்ரெடி அரசியலுக்கு வந்துட்டேன், 8 வருஷம் ஆச்சு. ஸோ இட் இஸ் ஆல் என்ன சொல்றது, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி ஒன் டு கம் இன் ஃபியூச்சர் அண்ட் நல்லது பண்ணணும்ன்ற எண்ணத்துல வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு துறை, இது ஒரு பிசினஸ், இது வச்சு we can earn money அப்படின்னு நினைக்கிற politicians, they won't last for long. Lovely, lovely. Thank you so much. I bring to my second question, Nandri. சரி, பத்தரத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு கட்டடம் முடியறதுக்குள்ள கட்டடம் வரும்,
கண்டிப்பா அவன் வந்து விசேட சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வாரியா. கண்டிப்பா வந்து கடவுள் புண்ணியத்துல அந்த ஒரு விஷயம் அந்த பாதை இருந்ததுன்னா அதுல போவோம், இல்லைன்னா மறுபடியும் வந்து நாங்கெல்லாம் பேச்சுலர்ஸா மறுபடியும் இன்னொரு படத்துல நடிச்சு உங்களுக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது 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 கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, அதுவும் சினிமா துறையில இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து உங்களுக்கே தெரியும், அந்த பாதி நேரம் படப்பிடிப்புலேயே இருக்கும், அது பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மனநிலை இருக்கணும். அந்த மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். Thank you so much, sir. Well done. Now, thank you.